ஹலோ மக்களே நான் உங்கள் விஜே சௌமியா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் எந்த மூவியோடைய அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தளபதி சிக்ஸ்டி எயிட் மூவியோடைய அப்டேட்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மூவியில் யார் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் டேரெக்ஷனில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் நம்ம விஜய் சார் வந்து நடிக்கிறாரு இதில் வந்து என்ன புதுசானி அப்டேட் சொல்ல போகிறோமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ வந்து வெங்கட் பிரபு சார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து நிறைய காமெடி ஜேர்னல்ஸ் ஆன மூவிஸ் தான் அவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு பட் ஆனால் ரீசெண்ட் டேஸில் நம்ம தளபதி அவர்கள் பார்த்தோம்னா நிறைய மாசான ஆக்ஷன்ஸ் உள்ள மூவிஸ் தான் அவர் வந்து இருக்காரு இப்போ இவங்க ரெண்டு பேருடைய காம்போஸ் சேர்ந்துருக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது பட் ஆனால் அது வந்து நமக்கு படம் வந்தால் தான் அதோடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குதுன்னு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சா இல்லையான்றது நமக்கு தெரியும் இப்போ அடுத்து அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சாரோடைய யுவன் சங்கர்ராஜா சாரோடைய காம்போஸ் தாங்க பார்க்கணும் கடைசியாக அவங்க வந்து டூ தௌசண்ட் த்ரீல ஒரு கொலப்ரேட் பண்ணியிருந்தாங்க புதிய கீதைன்ற படத்தில் அந்த டைமில் விஜய் சார் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு கமர்ஷியலான ஒரு மூவிஸ் பண்ணிட்டு இருந்தார் பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் அவர் வந்து ஆக்ஷன் ப்ளஸ் மாஸ் மூவிஸ் தான் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு ஸோ அந்த டைம் பீரியடில் அவருக்கு மாதிரியான மூவிஸ் வந்து ஒரு மைல்டான மூவிஸாக யுவன் சார் வந்து அவருக்கு வந்து பண்ணி கொடுத்துருந்தாரு பட் இந்த ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் லாங் கேப் வந்து அவங்களுக்குள்ளே எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல மேபி அவங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா இல்லை ஏதாவது சொல்லிட்டு பீப்புள்ஸ்லாம் அப்பப்போ ஒரு ரூமர்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு அவங்களும் எதுவும் அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கல ஸோ அதை பற்றி நமக்கு பெரிய ஐடியா இல்லை பட் ஆனால் இப்போ டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு கொலாபரேட் வந்து பண்ணுறாங்க இது வந்து பீப்புள்ஸ் மத்தியில் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யுவன் சார் வந்து நமக்கு தெரியும் நம்ம தலைக்காக வந்து மங்காத்தா பிஜிஎம் போட்டுறது அது சும்மா பட்டி தொட்டிலாம் அடித்து தெறிக்க விட்டுச்சு ஏன்னால் நமக்கு இப்போ வரைக்குமே அந்த பிஜிஎம் கேட்டால் பெரிய ஒரு கூஸ் மெம்ஸ்லாம் வரும் மங்காத்தா அந்த பிஜிஎம் போட்டாலே நம்ம நாடி நர்மலாக துடி துடித்து அப்படியே எல்லாம் பொங்கி எழுவாங்க அந்த மாதிரியான ஒரு பிஜிஎம் வந்து கொடுத்துருக்காரு இப்போ ஆனால் இப்போ விஜய் சாருக்கு வந்து அதே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க எல்லா பீப்புள்ஸும் விஜய் சாருக்கு அதை அந்த அளவுக்கு இருக்குமா இல்லை அதை விட பெருசாக இவர் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்ட்டாக நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பீப்புள்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து எல்லாருமே ஷாக்காகிற மாதிரியான ஒரு பதில் வந்து யுவன் சார் கொடுத்துருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு வந்து நான் ஒரு டென் பெர்சன்டேஜ் போட்டேன்னா தளபதிக்கு வந்து நான் ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் போடுவேன் அப்படின்ற மாதிரி அவரே வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ எல்லாரோடைய எக்ஸ்பெக்டேஷனும் வந்து ஓகே அதை பீட் பண்ணுமா இல்லையான்ற மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குது படம் வந்தால் நமக்கு அதை பற்றி தெரியும் இப்போ நமக்கே தெரியும் இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து தளபதியுடைய சாங்ஸ்லாம் வந்து பிச்சு தூள் பறந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த படத்தோட இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செஞ்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவரை உங்களிடம் இருந்த உங்கள் மீது சௌமியா